வணக்கம். செய்தி சுருக்கம். திருநள்ளாறில் தங்க காக்கை வாகன வீதி உலா. திருநள்ளாறில் தர்பணேஸ்வரர் கோயிலில் வைகாசி பிரம்மோற்சவ விழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முக்கிய நிகழ்வான தங்க காக்கை வாகன வீதி உலா இன்று அதிகாலை நடந்தது. அலங்கரிக்கப்பட்ட தேரில் சனி பகவான் எழுந்தருள வீதி உலா விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் தர்மபுர ஆதீன கட்டளை விசாரணை ஸ்ரீல ஸ்ரீ கந்தசாமி தாம்பிரான் சுவாமிகள், ஸ்ரீமத் சிவகுருநாத தாம்பிரான் சுவாமிகள் உட்பட பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டனர். இன்று இரவு தெப்போற்சவம் நடக்கிறது. 100,000 இடங்களில் நாளை தடுப்பூசி முகாம். தமிழகத்தில் மீண்டும் கோவிட் தொற்று பரவுகிறது. இதுவரை முதல் டோஸ் 42 லட்சம் பேரும் இரண்டாவது டோஸ் 1 கோடி பேர் போடவில்லை. இதன் காரணமாக நாளை 100,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம் நடத்தப்படுகிறது. நாளை நடக்கும் முகாமை தடுப்பூசி போடாதவர்கள் மற்றும் இரண்டாம் டோஸ்க்காக காத்திருப்பவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதுவரை முகாமில் 18 வயதை கடந்தவர்களுக்கு மட்டுமே தடுப்பூசி செலுத்தப்பட்டு வந்தது. இனி 15-18 வயது பிரிவினருக்கும் தடுப்பூசி போடப்படும். காலை 7 முதல் இரவு 7 மணி வரை முகாம் செயல்படும். இலங்கை உரம் வாங்க ₹430 கோடி இந்தியா உதவி. மோசமான பொருளாதார நெருக்கடியால் தவிக்கும் இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு பற்றாக்குறை நிலவுகிறது. இந்தியா தொடர்ந்து உதவி வருகிறது. சமீபத்தில் நெல் சாகுபடிக்கு 65,000 டன் யூரியா தேவை. இந்தியா உதவ வேண்டும் என இலங்கை கேட்டது. இதற்கும் இந்தியா ஒப்புக்கொண்டது. தற்போது ₹430 கோடி கடன் உதவி வழங்கியுள்ளது. இதன் மூலம் யூரியாவை உடனடியாக இறக்குமதி செய்ய முடியும். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க இந்த கடனுதவி கை கொடுக்கும் என இலங்கையில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. பணமோசடி வழக்கில் சோனியாவுக்கு மீண்டும் சம்மன். நேஷனல் ஹெரால்டு நாளிதழ் பணமோசடி வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. 8ஆம் தேதி விசாரணைக்கு ஆஜராகும்படி சோனியாவுக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியது. இதற்கிடையே அவர் கோவிடால் பாதிக்கப்பட்டார், இன்னும் குணமடையவில்லை. சோனியாவுக்கு அவகாசம் வழங்கிய அமலாக்கத்துறை ஜூன் 23ஆம் தேதி ஆஜராகும்படி சம்மன் அனுப்பியுள்ளது. ஜூன் 2ஆம் தேதி ஆஜராக ராகுலுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டது. வெளிநாட்டில் இருப்பதால் தன்னால் ஆஜராக முடியாது என்றார். அவருக்கும் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. 13ஆம் தேதி ஆஜராக புதிய உத்தரவை அமலாக்கத்துறை பிறப்பித்தது. ராஜ்யசபா எம்பி தேர்தல். கர்நாடகாவில் நிர்மலா வெற்றி. 15 மாநிலங்களில் காலியாக உள்ள 57 ராஜ்யசபா எம்பி பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் 10 நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. தமிழகம் உள்பட 11 மாநிலங்களில் 41 எம்பிக்கள் போட்டியின்றி ராஜ்யசபாவிற்கு தேர்வாகியுள்ளனர். எஞ்சிய 16 பதவிகளுக்கு தேர்தல் நடைபெற்றது. கர்நாடகாவில் உள்ள 4 இடங்களில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உட்பட பாஜகவில் 3 பேரும் காங்கிரஸில் ஜெயராம் ரமேஷும் வெற்றி பெற்றுள்ளனர். ராஜஸ்தானின் 4 இடங்களில் காங்கிரசுக்கு 3, பாஜகவுக்கு 1 இடம் கிடைத்தது. மகாராஷ்டிரா ஹரியானாவில் உள்ள 8 இடங்களுக்கு ரிசல்ட் வெளியாகவில்லை. மோடியின் மரியாதை நெகிழ்ந்த ஆசிரியர். குஜராத்தின் நவ்சாரி மாவட்டத்தில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் மோடி அடிக்கல் நாட்டினார். இந்த நிகழ்ச்சியின் போது தமது பள்ளி ஆசிரியர் ஜெகதீஷ்பாய் நாயக்கை பார்த்தார் பிரதமர் மோடி. உடனே கைகளை கூப்பி ஆசிரியருக்கு வணக்கம் சொல்லி பணிவுடன் நலம் விசாரித்தார். வாஞ்சையுடன் மோடியை கட்டி தழுவிய ஆசிரியர் வாழ்த்து மாசியும் வழங்கினார். 88 வயதான ஆசிரியர் ஜெகதீஷ் குஜராத்தின் வாட் நகரில் பள்ளி ஆசிரியராக இருந்தபோது பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாடம் கற்பித்தவர். மோடியுடனான சந்திப்பு சில நிமிடங்கள் தான் என்றாலும் அந்த மகிழ்ச்சியை விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்று ஆசிரியர் ஜெகதீஷ் சொன்னார். இத்தனை ஆண்டுகளாகியும் இவ்வளவு பெரிய ஆளாகியும் மோடி என் மீது வைத்திருந்த மரியாதை உணர்வு குறையவே இல்லை. உலகம் முழுவதும் ஒளியை பரப்ப எப்போதும் தயாராக இருந்த மாணவர்களில் நரேந்திராவும் ஒருவர் என்று ஆசிரியர் கூறினார். காஷ்மீரில் பயங்கரவாதி என்கவுண்டர். காஷ்மீர் குல்காம் மாவட்டம் கந்திபோரா பகுதியில் பயங்கரவாதிகள் பதுங்கியிருந்தனர். அங்கு சென்ற போலீசார் பாதுகாப்பு படையினர் அப்பகுதியை சுற்றி வளைத்தனர்.
பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கி சண்டை நடந்தது. பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டான். அவன் ஹிஸ்புல் முஜாஹிதீன் அமைப்பை சேர்ந்தவன். தேடுதல் வேட்டை தொடர்கிறது.